ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். நைட்டு சாப்பிட்டு உட்காரும் போது அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்ற, எப்ப நீ ஊருக்கு போக, எப்ப உனக்கு காலேஜ், அதே தொண்டையில நின்றும் அந்த சாப்பாடு வந்து. ஒரு கதை சொல்றேன் சார், கேக்குறது நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்றாங்க. ஹலோ ஹலோ, ஆ சொல்லுங்க. ஹலோ, ஆ சொல்லுங்க. ஆ நீங்க வந்து ஒரு கண்டென்ட் பத்தி பேசணும், எதனா ஷேர் பண்ணனும், ஷேர் பண்ண சொன்னீங்கல்ல லைஃப் பத்தி. ஆ சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுங்க. ஆ அது பார்த்தேன், இப்ப பேசலாமா? ஆ பேசலாம். என்ன ஏதோ எந்த என்ன கண்டென்ட் பத்தி பேச வரீங்க? ஆ ஃபுல்லா ஃபேமிலி பத்தி தான். ஓ ஃபேமிலியா, சூப்பர் சூப்பர். ஆ ஆ இல்லை, இப்போ ஆக்சுவலாக எதுக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன்னா, ரொம்ப லோன்லியாக இருக்குது. ஸோ அப்போ நான் இன்ஸ்டாவில் இதை பார்த்ததுனால தான் இப்போ நான் கால் பண்ணியிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து அப்பா அம்மா கூடவே இருந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபுல்லாகவே வந்து சித்தி சித்தப்பா வீட்டில் தான் இருந்திருக்கேன். 2.5 வயசுலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் வந்து சித்தப்பா சித்தி தான் எனக்கு அம்மா அப்பா அப்படி தெரியும். ஆனால் என்னோடய அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது ஏஜ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. சித்தி சித்தப்பா இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற வீட்டுக்கு வந்து வர ஆரம்பித்தாங்க. அப்போ என்னன்னா, அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் ஆக்சுவலாக அவங்க தான் என்னோட அப்பா அம்மா அப்படின்ட்டு. எனக்கு என்னோட 13 ஏஜ் அப்போ தான் எனக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சிட்டேன். அதுக்கும் ஓகே அப்படின்ட்டு சர்வே ஆகிட்டே இருந்துச்சு. காலேஜ் போன ஃபர்ஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் ஆகும் பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கு. அந்த 30 ரூபீஸ் வாங்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு குழந்தை இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. சொல்லவே தேவை, அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை வளர வளர என்ன ஆச்சுன்னா, இவன் வந்து அக்கா பொண்ணு தானே அப்படின்ற ஒரு பார்ஷாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்போ வந்து ஏதாச்சும் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்க அப்பா அம்மா கால் பண்ணி கேளு அப்படி இப்படி. அப்போவே 3rd இயர் போனேன். 3rd இயரில் போயிட்டு சித்தி சித்தப்பாலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்போ முடியுது நான் காலேஜு, ஊருக்கு போயிடு, நீ ஊருக்கு போயிடு அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தான். வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், என்ன சொல்கிறது, சாப்பிட உட்காரும் போது ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். நைட்டு சாப்பிட்டு உட்காரும் போது அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்ற, எப்ப நீ ஊருக்கு போக, எப்ப உனக்கு காலேஜ், அதே தொண்டையில நின்றும் அந்த சாப்பாடு வந்து. சாப்பிடும் போதே கேப்பாங்களா? உள்ளவே இறங்காது. ஓ மை காட், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ தனியாலாம் யோசிப்பேன், நம்ம என்ன பண்ணோம், ஏன் நம்மள வந்து இங்க குடுத்து அமிச்சாங்க, இதுக்கு நம்ம வந்து பிறக்காம இருந்திருக்கலாம் அப்படியெல்லாம் நிறைய தோணும். 3rd இயர் முடிக்கும் போது ஒரு ஜனவரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபீஸ் பே பண்ணணும் செமஸ்டருக்கு. அப்போ வந்து இவங்க காசு தரல, வந்து இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும், எனக்கு வந்து கேஷ் வேணும் அப்படி சொன்னேன். அம்மா மறுநாளே வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டு தனியாக எனக்கும் கேஷ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு 1 ஹவர் கூட நான் அவங்க கிட்டே இல்லை, ஒரு 2-3 வாட்டி தான் அம்மானே கூப்பிட்ருப்பேன். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஃபோன் அடித்த உடனே வந்துட்டாங்க. அவங்களுக்கு எந்த இடம் தெரியாது, பஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக அவங்க வில்லேஜில் இருக்காங்க இல்லையா. உங்கள் அம்மா ஒரு ஃபோன் அடித்த உடனே வந்துட்டாங்க. அப்பதான் யோசிச்சேன், இவங்கதான் உண்மையான அம்மா போல, இதான் உண்மையான பாசம் போல அப்படின்னு. ஆனா அந்த பாசமே தெரியல எனக்கு, 21 வயசு வரைக்கும் போயிருச்சு அப்படியே. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்கதான் வளர்த்திருக்காங்க, அதையும் நான் பாக்கணும்ல. அவங்களுக்குன்னு ஒருத்தவங்க குழந்தை வந்தபிறகுதான் என்ன அப்படி பண்ணாங்க. சோ அது வரைக்கும் என்ன நல்லாதான் பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன திருப்பி செய்ய முடியும்னா, என்னால அமைதியா தான் போக முடியும். எனக்கு உண்மையா ஒண்ணு என்னன்னா, நான் அங்கிருந்து ஏன் வந்து வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சு நான் சென்னைக்கு வந்தேன்னா, அங்க வந்து இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் வந்துச்சு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட நெய்பர் தான், பக்கத்து வீட்டுலதான். என்ன வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. நீ வந்து அவங்க வந்து உன்னை லவ் பண்றாங்க, நீ லவ் பண்றியா அப்படின்னு எதுவுமே கேட்கல. அவங்க அம்மா வந்து ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு என்ன அடிச்சாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா அப்பா கூட இல்ல, அம்மா அப்பாவா இருந்ததா கேட்டிருப்பாங்க. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலை கிடைச்ச உடனே எதை பத்தியுமே யோசிக்கல.
நான் பார்த்து சென்னை கிளம்பி வந்துட்டேன். என்கிட்ட வந்து அம்மா வந்து 5000 கொடுத்தாங்க. அந்த 5000 வீடு எடுத்துட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் இருந்தேன். ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 8900. அந்த 8900 வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என் அப்பா அம்மா கூட நான் நினைக்கல, சித்தி சித்தப்பா அவங்ககிட்ட கொடுக்கணும், அவங்க தான் நம்மளை படிக்க வச்சாங்க அப்படிதான் நான் நினச்சேன். அது என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த காசு வந்து மிஸ் ஆயிடுச்சு. என்னாச்சு அது தெரியல. டிராவல் பண்ணும்போது எப்படி காணும் தொலைஞ்சு கூட எனக்கு பெருசா தரலாங்க. எங்க சித்தி சித்தப்பா சொல்றாங்க என்னை விட்டு போனல, அதான் உனக்கு எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம அப்பா அம்மா அப்படி சொல்லுவாங்களா, எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் ஊருக்கு போனது ரொம்ப உடம்பு முடியல. ஆக்சுவலா அதுலயே ரொம்ப சீக் ஆயிட்டேன். என்னாச்சு என்னாச்சு அப்ப கூட வந்து அவங்க போன் பண்ணி என்ன கேட்கல. எங்க அப்பா மட்டும் தான் என்ன கூட இருந்து பாத்துக்கிட்டாரு. அப்பதான் நான் பிறந்து என் அப்பாவோட பாஸ்ட 22 வயசுலதான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலா இப்படிதான் அப்பா பேசுவாங்க, இப்படிதான் அப்பா பாத்துப்பாங்க. என்ன சொல்றது, என்ன நான் அழுதேனா என் கூட உட்காந்து அவரும் அழுவாரு. அப்படிலாம் இருக்கும். அப்ப வந்து கஸ்டமர் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 15000 வாங்கினேன். என் அம்மா அப்பாக்கு ஃபர்ஸ்ட் ரிசர்ட் கொடுத்தேன். அவங்க என்ன சொல்றது, எங்க ஊர் ஃபுல்லா போய் சொன்னாங்க என் பொண்ணு எடுத்து கொடுத்தா, என் பொண்ணு எடுத்து கொடுத்தா அப்படி. அந்த ஃபீல் எல்லாம் வந்து என்ன சொல்றது, லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் என் சித்தி சித்தப்பா அப்ப நான் எடுத்துட்டு போய் கொடுத்தா அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா பெருசா அவங்க எதுவும் இது பண்ணல. என்னன்னா அம்மாவோட தம்பிய வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க. எல்லாரும் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அம்மா கிட்ட வந்துட்டு இல்ல என்னால பண்ணிக்க முடியாது அப்படியே ஒரு 2-3 times வந்து பொறுமையா சொன்னேன். 6 months பேசாம இருந்துட்டாங்க. 6 months 6 months பேச ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரூம்ல சாப்பிட மாட்டேன், ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருப்பேன். என் தம்பி மட்டும்தான் அடிக்கடி வந்து பாத்துப்பான். இப்ப என்ன நினைச்சும் அவங்க ஃபீல் பண்றாங்க, ஐயோ என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இப்ப ஒரு இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இன்னும் ஒரு பொண்ணு வச்சுட்டு கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணலன்ட்டு என் அப்பா அம்மாவுக்கு எந்த விதத்துலயுமே சந்தோஷமே கிடைக்கல. நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு யாருமே எங்ககிட்ட பேசுறதே இல்ல, ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணாலும் கடைசியில எங்க அப்பா அம்மாவுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேனும் அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க நல்லா இருக்கணும், அவங்கள நான் பாத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் எல்லாமே பண்றேன். கொஞ்சம் அழுவாம பேசுங்க, ரொம்ப ஃபீல் பண்றீங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன், நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. எவ்வளவு நீங்க இருக்கீங்க, எவ்வளவு ஃபீலிங்கோட பேசுறீங்க. இப்போ வரைக்கும் என்ன சொல்றது, நாங்க சாப்பிடலன்னா கூட நான் இங்க தனியா தான் இருக்கேன். யாருமே எங்க சித்தி சித்தப்பா என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்துருக்காங்க. நான் சாப்பிட்டேன்னா இல்லையா, நான் எப்படி இருக்கு. ஒரு டைம் கூட இந்த 7 வருஷத்துல கால் பண்ணி அவங்க பேசுறது கிடையாது. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் நினைப்ப நம்மள நினைக்கிறாங்களா, நம்ம மட்டும் ஏதோ அவங்கள நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லி இவ்வளவு நல்லது பண்ணியும் அம்மா அப்பா கடைசியில வந்து ஃபீல் பண்ணிட்டுதான் இருக்காங்க. நீங்க வேற அழுதுட்டீங்க, நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணேனா உங்கள? இல்ல இல்ல, ஆக்சுவலா ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப வந்து ரூம்ல லோன்லியா இருந்துட்டு யார்கிட்ட என்னால ஷேர் கூட பண்ண முடியாது. மோஸ்ட்லி நான் யார்கிட்ட பெருசா பேச மாட்டேன். நான் பேசுற யாருமே என் கூட நிலையா இருந்ததே இல்ல, அதுல விட்டுட்டு போயிடுவாங்க. வந்து எனக்குள்ளேயே வச்சிருக்கு. இது பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியாது, சோ நீங்க பேசாம போறது இல்ல. அப்படி ஓகே, ஏதோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும்ல. சோ அதனாலதான் இது யூடியூப்ல போடுவோம், நிறைய பேர் பாப்பாங்க. சோ அதனால அது ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு. இல்ல இத பார்த்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட இருந்து வேற ஒருத்தங்க வீட்டுல வந்து பொண்ணு தனியா அனுப்ப கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்ல. வந்து என்னதான் நம்ம தப்பு பண்ணாலும், மீண்டும் மீண்டும் நம்ம தப்பு பண்ணாலும், நம்மள வெறுக்காத ஒரே ஒரு தெய்வம் அம்மா அப்பா மட்டும்தான். உண்மைதான். ரொம்ப உங்களை நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகெல்லாம் வச்சுட்டேன் போல. இல்ல நான்
இல்ல உண்மையில நான் வந்து எப்படின்னா இந்த இந்த ஷோ இப்ப எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம்னா, நிறைய பேருக்கு நிறைய நிறைய மன கஷ்டம் இருக்கும், லவ்ல சரி ஃபேமிலியில பிரச்சனை நிறைய கஷ்டம் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோட இருப்பாங்க, யார்ட்டையுமே சொல்ல முடியாம மற்றவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க கலாய்ப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கஷ்டம் மன கஷ்டம் இருக்கும். சரி நம்ம ஏதோ ஒரு ஒரு ஆடியோவாக நம்ம எடுத்து அவங்களோட விருப்பத்தோடு நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுவோம், அவங்கவுங்க மனசில் என்னென்ன இருக்குன்னு அவங்கவுங்க சொல்லுவாங்க, வெளிப்படையாக சொல்லுவாங்க, தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது வேண்டி தான் அந்த ஒரு ஷோ சும்மா ஸ்டார்ட் பண்ணோம். உண்மையில் நான் உங்களை நான் நல்லா கலாய்க்கலாம்னு நினச்சேன், நீங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் பேச வருவீங்க, சரி ஏதாவது நம்ம கலாய்க்கலாம்னு நினச்சேன், நீங்கள் பேசுனதுலேருந்து எனக்கு அப்படியே மைண்டு ஃபுல்லாகவே நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேன், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கே ஒரு மாதிரி எனக்கு சத்தியமாக சொல்லலைன்னா எனக்கே ஒரு மாதிரி அழுகலாம் வந்துருச்சு கண்ணீர். ஏன்னா நீங்கள் ஏன்னா வந்து எப்படி நீங்கள் சொன்னது எப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு அதுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா நம்ம வேறு வேறு ஆள் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம், இப்போ உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் 2 வயசுலேருந்து 26 வயசு வரையும் அம்மா அப்பாவை பிரிஞ்சு, ஸோ வாய்ப்பே இல்லை என்ன இந்த கோவிட்ல வந்து வெளியே போக முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து ஒரு ரிலாக்ஸ் சீரியஸாவே இப்ப வந்து என் மைண்ட் ரொம்ப வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட ஸ்டோரி எங்களை ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி. எப்பவுமே சரி எது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு அதை ஃப்ரீயா விட்டுருங்க, மைண்ட்ல எதுவும் வச்சுக்காதீங்க. கடைசியா கேக்குறேன், இந்த ஆடியோ நாங்க யூடியூப்ல போடலாம்ல? கண்டிப்பா இத பார்த்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்கல்ல. ஓகே ஓகே புரியுது புரியுது.